சாக்கோ பாய்ஸ் புரியுதுங்களா, ரகட் பாய்ஸ் சாக்கோ பாய்ஸ் டிஃபரன்ஸ் இதுதான். நீங்க வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா ரகட் பாய்ஸ் அப்படி நினைக்க மாட்டானுங்க, வா பிரச்சனை பண்ணலாம்னு வானுங்க. Meanwhile, ரக்கடு பாயா இல்ல சாக்கோ பாயான் பாக்குறீங்களே டோலி? ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. நீதான் என்ன மாதிரி ஒரு குட் பாயா பாருங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரக்டு கைஸ் விசஸ் சாக்கோ பாய்ஸ். ஸோ இவங்களை பற்றி என்னோட கருத்துக்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி ஒரு ரெண்டு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக யார் வின்னர்றதை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோ பெருசு, இவ்வளோ இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிற அளவுக்கு இதில் என்னடா இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு கண்டென்ட் கிடைக்கல, அதனால நான் இது பேசுகிறேன், தட்ஸ் இட். ஸோ ஓகே, ரக்டு கைஸ் பற்றி பார்க்கலாம். ரக்டு கைஸ்னால் என்ன, ஒன்றும் இல்லை, புளித்திங்கன்னு வெளியே காமிச்சுப்பானுங்க, அந்த மாதிரி இருந்தால் அவங்க ரக்டு கைஸ். மனசில் ஏதோ அர்ஜுன் ரெட்டி நினப்பு. நான் வந்து கண்ணெல்லாம் போட்டுட்டு மாசா கதை திறந்துட்டு வந்தா அவனுங்க தான் ரக்டு பாய்ஸ். அவனுங்க யாரும் அவனுக்கு ஆள் மனசுக்குள்ளே வந்து பதிய வச்சிட்டாங்க, நீ ஒரு ரக்டு காய். அந்த வரப்பாகவே இருப்பான், நல்லா நெஞ்சு நிமித்துக்கிட்டு வரப்பாகவே நிற்பான். யார் பார்த்தாலும் என்னடா 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 அப்படின்னு கேட்குறது. அதான் புலித்தின்னு சொல்கிறேனே, ஓரளவு சொல்ல போனால் ரக்டு காய் சிசிக்கல் டு புலித்தீஸ். ஸோ அவ்வளோதான் ரக்டு காய்ஸ்னா, சிரிக்க மாட்டானுங்க, எதாவது சொன்னால் ஒரு கைண்டாலாம் பேச மாட்டானுங்க, யாருக்கும் மரியாதை தர மாட்டானுங்க. ஹே என்னடா, ஆமாண்டா, ஓ ரியாலிட்டி வந்து நம்ம பிலிப்ஸு சண்டை போடலாமா? இதுதான் ரியாலிட்டி கைஸ், இவங்க தான் ரக்கடு கைஸ்னா இப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஓகே, இன்னும் வந்து ரக்கடு கைஸ். ஓகே, இந்த சைடு பார்த்தாங்கன்னா சாக்கோ பாய்ஸ். ஸோ சாக்கோ பாய்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அவங்க ஆள் மனசுக்குள்ளே யாரோ அவங்க தான் பெரிய மேடி மாதிரியும் மனசில் வந்து பதிவு தனி ஒரு மேடி அப்படின்னு. ஸோ ரொமான்டிக்காக பேசுகிறவங்க எல்லாம் சாக்கோ பாய்ஸ் தான். பார்க்க ஹேண்ட்ஸமாக இருந்து ரொமான்டிக்காக பேசி இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க வந்து சாக்கோ பாய்ஸ். அது மாதிரி டைலாக்லாம் சொல்லி மாதம் ஹேண்ட்ஸமாக இருந்து எல்லாம் பண்ணால் அவங்க சாக்கோ பாய்ஸ். ஸோ இதில் நம்ம எதுன்னு பார்த்தோன்னா ரக்டா இல்லை, ஸோ தாடி கீடிலாம் வச்சு மாதம் இருந்தால் தான் ரக்டு பாய்ஸ். ஸோ அது இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு அது எங்கே எங்கே இருக்குது? நெக்ஸ்ட்டு ஸோ சாக்கோ பாய்ஸா, அதுவும் இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸோ இதில் எதுவுமே நம்ம வரமாட்டோம் கைஸ். வி ஆர் யூனிக், ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் யூனிக் மக்களே, நாங்கள் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருப்போம். பட் டீப் டவுன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் ஜோக்கர் பாய்பா, நம்ம யாருன்னு. ஸோ அதனால் அதை விட்டுட்டு, ஸோ ரக்டாக தான் இருக்கணுமா, ரக்டாக தான் இருந்தால் கேர்ள்ஸுக்கு பிடிக்குமா, இல்லை சாக்கோ பாய்ஸாக இருந்தால் தான் கேர்ள்ஸுக்கு பிடிக்குமா, அப்படிலாம் கிடையாது. உண்மையாக சொன்னால் ரியாலிட்டியை பற்றி பேசினா அட் லாஸ்ட் வந்து நடுவில் இந்த கௌஷிக் வந்தான்னு சொல்கிற மாதிரி நடுவில் வந்து ஃபாரின் மாப்பிள்ள ஒருத்தன் வருவான், அவன் தான் மாதம் என்ட்ரி பண்ணுவான், லாஸ்ட்டில் வந்து அவன் தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி. ஸோ ரக்டு பாய்ஸாக இருந்தாலும் சரி சாக்கோ பாய்ஸாக இருந்தாலும் சரி லாஸ்ட்டாக அவன் ஒரு வெல் செட்டில்டு குட் பாயாக இருக்கணும். ஸோ இதுதான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியே இருக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நான் நம்புகிறேன். ஒரு படத்தை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னா அன்னியன் படத்தை எடுத்துக்கோங்க. ஸோ அம்பி, ரெமோ அண்ட் அன்னியன், ஸோ இந்த மூணு பேர் இருக்காங்க. ரக்டு பாய், சக்கோ பாய் அண்ட் நார்மல் இன்ட்ரோவர்ட், த இன்டர்மீடியட் அண்ட் த மாஸ் காய், என்னது இது கௌஷிக் காய், இவர் தான் நம்ம அமெரிக்கா மாப்பிள்ள. ஸோ இந்த மூணு பேர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அம்பி அம்பி மட்டும்தான் சோலோவாக இருப்பான், அன்னியனும் லாஸ்ட்டு மறைஞ்சிடுவான், ரெமோவும் மறைஞ்சிடுவான், எவ்வளோ ட்ரை பண்ணி மறைஞ்சிடுவான். ஸோ அன்னியன் வந்து ட்ரை பண்ண மாட்டான், இருந்தாலும் சொல்கிறேன் ரெண்டு பேரும் போயிடுவாங்க. லாஸ்ட்டு நம்ம பால் சும்மா நந்தகோபாலா மாசாக பாட்டு போட்டு நடந்து வந்து
கை வீசி நடந்து வந்து நந்தினியை தூக்கிட்டு போயிடுவாங்கள. இதுதான் கைஸ் ரியாலிட்டி. லாஸ்ட் வந்து பர்சன் வித் அ குட் ஹார்ட் வில் கெட் எவ்ரி திங். ஸோ இது இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கம்பேஷன் தான், அவங்க எப்படி இவங்க எப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை, அதாவது தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ ஜஸ்ட் நான் என்னோடய ஒப்பீனியன் தான் சொன்னேன், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை நான் விட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் டோலிஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் அடிங்க. யூடியூப் அல்காரிதமாக ஒழிக்கணும். ஸோ யூடியூப் நம்ம வீடியோ ட்ரெண்ட் ஆகணும் இல்லை நிறைய ரீச் ஆகணும்னா நிறைய லைக் பண்ணணுமா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லைக் பண்ண சொல்லிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் கைஸ், நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திப்பேன். ஸ்ப்ரெட் பீஸ், லவ் யூ, பாய். எதுவுமே இல்லையாடா, தாடியும் இல்லை, ஒன்றுமே இல்லை.